கோவையில் அமையும் தொழிற்பூங்காவிற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள செய்திக்குறிப்பில் கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் வட்டங்களில் டெட்கோ மூலம் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கரில் தொழிற்பூங்கா நிறுவப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தொழிற்பூங்காவிற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படாது என அரசு தெரிவித்துள்ளது தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமாக உள்ள தரிசு நிலங்கள் ஆயிரத்து முப்பது ஏக்கர் மட்டுமே தொழிற்பூங்கா அமைக்க கையகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எவ்வித கட்டாயமும் இன்றி விவசாயிகள் மனம் குவந்து கொடுக்க முன்வரும் நிலங்களுக்கு திருப்திகரமான இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு காற்று மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடுத்தாத தொழிற்சாலைகள் மட்டுமே அமைக்கப்படும் என உறுதி அளித்துள்ளது தெரிந்து பண்ணுங்க